श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदासदी भारद्वाज कुलाब्धिशित किरण श्री श्रीनिवासाद् गुरोर्लब्ध श्रीधर चक्रलांचन विधिं रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मभरं तदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमादियुक्तमनघं श्रीकृष्ण ब्रह्म तंत्रोत्तम गुरु करुणावाप्त चक्रांक भाष्यं वैराग्यासार वर्धौ वरद पद मुखे लक्ष्मणेन्यस्तभारं श्रीवागीशात्रतुर्यं शतरिपुयतिराग्वेद चूडार्यमूर्तिं नूतनं श्रीरंगनाथं नवकरिमथनं ब्रह्मतंत्रं श्रयामः श्रीतुरगवदन पादू संतत परिचरणमात्र समार्थः जयतु श्रीमानभिनवरंगेन्द्र ब्रह्मतंत्र परकालः श्रीरंगलक्ष्मण मुनीन्द्रपदारविन्द सेवोपलब्ध निगमांत युगांतरंगम वैराग्य भाग्य निरवध्य गुण प्रकर्षम वंदेह सदा वरद लक्ष्मण योगिवर्यम श्रीशैलवंश निजता चंद्र सिंह सूरे पादांबुज प्रणयिनम तदवाप्त मंत्रम श्रीमंद्र सिंह गुरुवर्य कृपात्त बोधम श्रीदेवनाथ गुरुमात्म गुणाढ्य मीडे पर्याय भाष्यकाराय प्रणतार्थिं विशुंवते ब्रह्मतंत्र स्वतंत्राय द्वितीय ब्रह्मणे नमः। நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லாம இப்ப நேர விஷயத்துக்கு வந்துடுறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்மளுக்கு நடுவுல விட்டு போயிடுச்சு. எல்லாரும் அது எனக்கு சமைக்கணும் அதுக்காக. மேலும் பௌண்டரிபுரம் சுவாமியினுடைய அற்புதமான திருநக்ஷத்திர மகோத்சவத்துல அடியனை எப்படியாவது கலந்துக்க வைக்கணும்னு தான் ரங்கநாதர் அடியனை ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாரோ, இல்லைன்னா இந்த ஊர்ல இந்த சமயத்துல இருக்கிறதுக்காக அடியனுக்கு பிரசக்தியே கிடையாது. இதுக்குன்னு அடியன் அங்கேருந்து வரணோ வரலையோ தெரியாது. அந்த மாதிரி ஒரு பரிஸ்தியில அடியனை உடம்பு சரியா இல்லாத இருந்தா கூட இந்த ஊர்ல உடம்பு சரியா இல்லாம இருக்கு. அதனால வந்து என்னன்னா அந்த மகா பாக்கியமானது உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு ரங்கநாதர் அங்கிருந்து அடியனை கூட்டின்னு வந்ததாக அடியன் ஃபீல் பண்றேன். அதனாலதான் அது எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது, அந்த சதஸ்ல அனுபவிக்கிற பாக்கியம் கிடைச்சது. நிறைய பண்டிதாளுடைய ஒரு சாமீத்தியம் கிடைச்சது. அது என பவித்திரமாக்கிக்கிறதுக்காக அதை ஒரு அவசரமாக அடையணும் பயன்படுத்தி. இப்போ நம்ம பிரகிருத்த மனுஷரா மகான்ற கணக்குல 12வது ஸ்லோகம் நம்ம இன்னும் ஆரம்பிக்கல, 11வது ஸ்லோகம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதாவது அந்த 11வது ஸ்லோகத்துல கொஞ்சம் பாக்கி இருக்கு, வியாக்கியானம் பாக்கி இருக்கு. அதை முடிச்சுட்டு நாளைக்கு அடுத்த உபன்யாசத்துலேருந்து 12வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும். அது இன்னுமே கொஞ்சம் சீரியஸா சீக்கிரமா அதை முடிக்கிறதுக்கு பிரயத்தனப்படுறேன். ஏன்னா விளம்பம் பண்றதுல அது எனக்கும் அபிப்பிராயம் இல்லை. எல்லாருக்கும் சமயம் கிடைக்கணும், ரெக்கார்ட் பண்றவாளுக்கும் சமயம் கிடைக்கணும். நடுவில் ரெக்கார்டிங் ஆக முடியாம ஏதோ சந்தர்ப்பங்கள் வந்துருக்கு, நிறைய பேர் இருக்கும், இல்லை கேட்கறவாளுக்குள்ளையும் சில பேர்ல சௌகரியம் இல்லை. அதனால இதெல்லாம் தெய்வாதீனமான விஷயங்கள், நாம பெருமாளை பிரார்த்திக்கணும், நிர்விக்னமாக முடிச்சு வைக்கணும்ன்றதா. 11வது ஸ்லோகம் என்ன? ஸ்வாபாவிகானவதிகாதிசயே சித்ருத்வம் நாராயண த்வை நமிருஷ்யதி வைதிக வைதிகஸ்தஹ பிரம்மா சிவசதமக பரமஸ்வராடித்யேதேபி யஸ்ய மஹிமார்ணவ விப்ருஷஸ்தே என்பதாக ஸ்லோகம். அதாவது எல்லா தேவதாந்திரங்களும் கூட பகவானுடைய மகிமையினுடைய ஒரு பெரிய சமுத்திரத்துல ஒரு சின்ன திவலைகள் தான் என்று கூறுவதில் நோக்குடையவரான யமுனாச்சாரியர் நம்மளுக்கு அந்த விஷயத்தை, நம்மளுக்கு பரதேவதா பாரமார்த்தியத்தை, பரதேவத்தை எதுன்ற பரமார்த்தத்தை உணர்த்துகிறார் என்று சொல்லணும். அதுக்கு வந்து காக்குவை உபயோகப்படுத்துறார், போய் நமிருஷ்யதி வைதிகா என்பதாக, உன்னில் ஈடுபடாத வைதிகர்கள் யார் என்று ஏறுகிறது. ஸோ அந்த ஸ்லோகத்துல பிரம்மா சிவகா சதமகான்னு சதமகன் விஷயமாக நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதுல வாதம் என்ன போயிட்டு இருக்குன்னா, பிரசித்தமான இந்திரபரமாகவே இருந்தாலும் கூட சர்வ காரணத்துவமானது சொல்றக்கப்படினால
சர்வ காரணத்தும் இந்திரனுக்கு சொல்ல முடியாதான் அப்படின்னால இந்து தீப்தவ் என்ற நிரதிசய தீப்தியுக்தனான பெருமாளை தான் அது சாஸ்திர திருஷ்டியா உபதேசம் பண்றது இத்தியாதி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப இன்னும் சில வாக்கியங்களையும் எடுத்து விசாரிச்சு பகவான் சிவன் நாராயணன் தான் பரதத்துவம், அவன் தான் ஜெகத்காரணபூதன், அவனைத்தான் காரணம் தூ தேயகா என்ற வாக்கியமானது சொல்றது. அதனால அவன்தான் உபாசியன், அவன்தான் உபாசியன்றதுனால அவன்தான் மோட்சப்பிரதன் என்பதிலையும் சந்தேகம் இல்லை என்று ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு ஒரு நிச்சயமான ஞானத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிற யமுனாச்சாரியர் பெரியவாளுடைய நிர்ணயத்தை அனுசரிச்சு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கிறதுக்கு வேண்டிய ஒரு உபகரணங்களை கொடுத்தாதானே வழிகாட்டியா இருக்க முடியும். அவருக்கு அவர் வழிகாட்டியா இருக்கணும்னா அது நல்ல வழியை காட்டும், அவாதானே ஆச்சாரியால், அதனால அவர் நல்ல வழியை நம்மளுக்கு காட்டுறார். அதை வியாக்கியானம் பண்ற சுவாமி தேசிகன் இன்னும் விஸ்தாரமாக நமக்கு வழிகாட்டும் நோக்குடன் விபின்ன வாக்கியங்களை எடுத்து அந்த மனசுல இருக்கிற ஆக்ஷேபம் என்ன பூர்வபக்ஷிக்கு, பூர்வபக்ஷி பூர்வபக்ஷின்னு ஒருத்தன் கிடையாது பாபம், அவனுடைய பாப சேஷம் அவனை பூர்வபக்ஷியா ஆக்கியிருக்கு. நம்ம ரொம்ப புரிஞ்சிருந்தோம்னாக்க நம்ம ஏதோ சொன்னத்தை பெரியவா சொல்றத கேட்டுறதுல ஒரு நல்ல ஒரு ஒரு சௌகரியம் இருக்கு. நம்ம நம்மளுக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்திக்காம பெரியவா போற வழியில போயிடுறதுன்றது நல்லது. அடையன் ரொம்ப நாள் கேச்சு உணர்ந்து சொல்றேன் இந்த வாக்கியத்தை, எல்லாரும் டெஸ்ட் பண்ணி பார்க்காதீங்க, பெரியவா சொல்றது கேட்டிருந்தோம் அப்படின்னு அடிக்கடி இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அடியும் பட்டு பட்டு தான் தெரிஞ்சுக்கணும், பாப்பான்ன்றது பார்ப்பனன் அப்படின்றது ஒரு பழமொழி இருக்கே, அதனால அடியன் பட்டு தெரிஞ்சின்ற விஷயத்தினால நீங்க எல்லாரும் அந்த மாதிரி சிரமப்படாதீங்கோ அப்படின்னு சொல்றதுக்காகவே சொல்றேன். எனக்கு இதுன்ற என்ன யாரும் வந்து பிரகிருதி சம்பந்தத்துல இருந்து விடுபட முடியல, ஏதோ நம்ம சிரமப்படுறோம். ஆனா அது கூட சிரமப்பட்டு நல்ல வழிக்கு வந்துட்டோம்னாக்க அப்புறம் பெருமாள் கைவிட மாட்டார் பிறந்து, அது ஒரு நல்ல வழிக்கு வந்துடணும் நம்ம. இப்போ அந்த நல்ல வழிக்கு வர்றதுக்கு தான் இவாள்லாம் பாவம் வியாக்கியானங்களை எழுதுறா, எத்தனையோ ஜந்துக்கள் வழி தவறி போறதுகளே அப்படின்ற எண்ணத்துல நக்கிரின்ற அவங்களுக்கு ஒரு அகம் அகங்கார் பத்தியா, நக்கிரின்ற தொதுத்தரகான் இருக்கு, அதனால நான் இந்திரனை தான் கிரேட் மதிப்பேன், ஆ மற்ற தேவதைகள்லாம் எனக்கு வேண்டாம். அதனால நான் மனம் போன போக்கில் போபவர்கள் சாஸ்திரங்கள்ல என்னன்னு நம்ம சாஸ்திர ஞானம் பகுக்லேஷம் புத்தே சலன காரணம் உபதேசாத் ஹரின் புத்வா விரமே சர்வ கர்மசூன்னு, நீ இந்த சர்வ கர்மசு விரமேத்துக்கு எல்லா கர்மாவையும் விட்டுருங்கன்னு அர்த்தம் சொல்லக்கூடாது. நீ இந்த விசாரம் பண்றது சாஸ்திர விசாரம் பண்றது இத்தியாதி காரியங்கள்ல இருந்து நீங்க வெளியில வந்துருங்கோ, அவ எடுத்து திரட்டி வெண்ணையை கொடுக்கும் போது நான் பசுதான் பசுவாண்டுதான் வளர்ப்பேன்னு சொல்லி அதை வளர்த்து அதனுடைய உதைய வாங்கி பால் கறந்து அது காலை கட்டி அதுவும் அதனுடைய கறந்து பாலை கறந்து என்ன இது மாதிரிலாம் அவஸ்தப்படாதீங்களோ. வெண்ணெய் எடுத்து ஆச்சாரியால் கொடுக்குறா நவநீத்தத்தை கொடுக்குறாள், அதை அப்படியே உபயோகப்படுத்துமோன்னு சொல்றதுல தாற்பயம் வேற ஒன்றும் கிடையாது. மறுபடியும் இதே சிரமத்தை பரிசிரமத்தை நீங்களும் படாதீங்க. எனக்கு இருந்த டாக்டர்கள் என்ன பண்ணுவா, ரிசர்ச் பண்ணி எப்போ ஒரு மெடிசன் டாக்டரின் கண்டுபிடிக்கிறாளோ அந்த டாக்டரினா அப்படியே உபயோகப்படுத்திடணும். ஏன்னா அவள் வந்து ஆத்தரைஸ்டா, அதுக்குன்னு ஒரு சென்ட்ரல் சென்டர் இருக்கு, அதுக்குன்னு ஒரு பெரிய ரிசர்ச் சென்டர் இருக்கு, அவள் ஆத்தரைஸ் பண்ணிட்டா அதை மறுபடியும் அங்கீகாரம் பண்றதுக்கு இந்தியா வெளிநாடுகள் எல்லா இடத்துலையும் அதுக்கு ஒரு தனி ப்ரொசீஜர் இருக்கு, பெரிய ப்ரொசீஜர் வச்சிருக்கா, அதெல்லாம் ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி அவள் என்ன சொல்லிட்டாலும் அதுக்கப்புறம் டாக்டர்கள் அனாவசியமா அதை மறுபடியும் ரிசர்ச் பண்றதில்ல, அந்த மருந்தை கொடுத்துடுறா. அந்த மாதிரி இது நம்மளுக்கு ஒரு டாக்டரின் தெளிவாக கொடுத்துருக்க டாக்டரின் அப்படியே ஃபாலோ பண்ண தெரியும். கேள்வி கேட்டுட்டே கௌதஸ் புத்தனா இருக்கக்கூடாது. இந்த இந்த பேக்ரவுண்ட் அடையன் கொடுக்க வேண்டிய அவசியம் இந்த இத்தனை நாளா நடுவில் விட்டு போன சமயத்தில் அடையனுக்கு ஏற்பட்ட அனுபவங்களுடைய ஆதாரத்தில் இதெல்லாம் சொல்ல வேண்டியதாயிருக்கு. க்ஷமிக்கணும், ஏன்னா இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை முடிச்சுடணும், ஆனாலும் அது குறைஞ்ச டயத்திலே முடிஞ்சிடுமோன்ற பயத்திலையும் வேண்டிய விஷயங்களை சொல்றதுக்காகவும் இந்த டயத்தை அடையன் சதுபயோகம் பண்ணிக்கணும். என்ன கிரீந்திர தொதுத்தரகா ந ஜாயா நஸ்தி விருத்ரஹன் இத்தியத்ர தூ பிராகரிணிக கர்ம விசேஷ உபைக்க பிரசம்சா பரத்வாத் வஸ்வாதிசு தொதுத்தரோ நாஸ்தி விவக்ஷிதம். அவங்க ஒரு வாக்கியத்துக்கு நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் அர்த்த நிர்ணயம் பண்ண முடியாது, அது பிராகரணிக்கமா அந்த கான்டெக்ஸ்ட்ல என்ன அர்த்தத்தை சொல்ல வந்ததுன்னு புரிஞ்சுக்கணும்.
உன்னை காட்டிலும் உயர்ந்தவன் கிடையாது அப்படின்னு எப்படி சொல்லியிருக்கு. இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் அது அதுதான். ஆனா கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னாக்க, பிராகரணிகமான கர்ம விசேஷ உபயிக பிரசம்சா பரத்வா, சில கர்மாக்களை பத்தி பிரசம்சை பண்ற பிரகரணம், அந்த கர்ம விசேஷங்களை பிரசம்சைக்கு வேண்டிய வாக்கியங்கள் சொல்றது. ஸோ அந்த கர்ம விசேஷத்துக்கு அதுக்கான தேவதைகளையும் பிரசம்சை பண்ணணும். வஸ்வாதிகள்ல இந்திரன் தான் கிரேட் அப்படின்னு தான் பிராகரணிக்கமா வஸ்வாதி தேவதைகள்ல அஷ்டவ் வசவகான்னு சொல்றோம் இல்லையோ, அந்த அஷ்டவசுக்கள்ல இந்திரனுக்கு பிராதாரியத்தை கொடுக்கறதுக்காக சொன்ன வாக்கியத்தை சர்வ தேவதைகளுக்கும் நடுவுல அவனுக்கு பரத்தும்னு அர்த்தம் பண்ணின்ற கூடாது. எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றா இருப்பார். இதெல்லாம் நம்ம அனாவசியமா ஒவ்வொரு மேட்டரையும் கோர்ட்டுக்கு எடுத்துன்னு போகக்கூடாது. நம்மளே வந்து சில பிரகரணத்துல அர்த்தத்தை நிர்ணயம் பண்ணிட்டு ஒரு நல்ல ஆபீசரா இருக்கிறவன் நிர்ணயம் எடுக்கணும். அவன் வந்து என்ன பண்ணுவான், எதிராக இருக்கிறவன் எல்லாம் அந்த நிர்ணயம் தப்பு அப்படின்னு அவன் ஒரு வாக்கியத்தை வச்சுட்டு வாதாடுவான். அவனுக்கு புரியலன்னா இந்த பெரிய அதிகாரிகள் என்ன பண்ணுவா, கான்டெக்ட் எல்லாம் சொல்லி அழகா எழுதி அதுக்கு ஒரு டிராஃப்ட் பண்ணி தே வில் கம் டு எ கன்க்ளூஷன். ஆனா என்ன பண்ணுங்கள், அது அது ரைட்டா தான் இருக்கும், ஆனா அகைன்ஸ்ட் ஆயிடுங்க ஜனங்கள். மறுபடியும் கோர்ட்டுக்கு போங்கள், கோர்ட்டும் அதே சொல்லும். அதாவது எல்லா மேட்டரையும் கோர்ட்ல போய் தான் தீர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்மளே பிரகரணத்துக்கு அனுகுணமா புரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் இருந்ததுன்னா புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா இதுதான் இந்த கிரந்தங்கள் தான் கோர்ட் நம்மளுக்கு அது நிர்ணயம் பண்ணி கொடுக்கறது நம்மளுக்கு. ஸோ பிரசம்சா பரத், அதாவது என்ன பாருங்க எவ்வளவு அழகா சுவாமி தேசிகன் எழுதுறா இருப்பார். சரி, உங்களுக்கு டவுட் வருது சந்தேகம் சகஜம்தான். ஆனா அந்த அந்த சந்தேகம் வரச்ச அந்த பிரகரணத்தை ஆலோசனை பண்ணி தெரியவா சொல்றத கேளுங்களேன் அப்படின்னா கரெக்டா இருக்கு. பாருங்க இந்த மாதிரி இடங்கள்ல நான் வந்து சொல்ற விஷயத்த சரின்னு சொல்றதுக்கான வேண்டிய ஆதாரங்களை அடியன் கொடுத்தாகணும், அடியனுடைய கடமை. சித்தாந்தத்தை நம்ம வந்து சமர்த்திக்கிறோம் அப்படின்னாலோ இல்ல பெரியவா சொல்ற அர்த்தத்தை அப்படியே சொல்றோம் அப்படின்னா அதுதானே, வேற ஒன்றும் பண்ண வேண்டிய காரியமே கிடையாது. நம்ம சம்பிரதாயத்துல பெரியவா சொல்றதுக்கு தான் திருப்பி சொன்னா போறும். ஏன்னா சுவாமி தேசிகனே கிளியை பழக்கி வைத்தார் போல என்னை பழக்கி வைத்தார்னு சாதிக்கிறார். அந்த மாதிரி கிளியை பழக்கி வச்ச மாதிரியாக அப்புள்ளார் பழக்கி வச்சத அந்த வார்த்தைகளை திருப்பி சொல்லி அடியேன் ஏதோ கிரந்தத்துல ஓலையில் இத்தனம் யாமிதற்கென் அப்படின்னு அப்பேற்பட்ட சுவாமி தேசிகனே நைச்சி அனுசந்தானம் பண்ணிக்கச்ச வேற யாருக்கும் எந்த அதிகாரமுமே இல்லை. இருக்கிறத சொன்னா போறும் புதுசா அடி. அதனாலதான் கிரந்தங்கள் எழுதுறதெல்லாம் ரொம்ப தேவையான இடங்கள்ல மட்டும் பெரியவா எழுதுவாளே தவிர அனாவசியமா கிரந்த லேக்கணத்துலலாம் நம்ம ரொம்ப செலவழிக்கிறது இல்லை. கிரந்த பட்டணம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதனால இந்த பிராகரணிகமான அஷ்டவசுக்கள் நடுவுல இந்திரன் கிரேட்னு சொல்ல வந்த வாக்கியத்துக்கு எல்லா தேவதைகளையும் உத்தேசிச்சு இந்திரன் கிரேட் அப்படின்ற அர்த்தத்தை நம்ம எடுத்துக்காத இருக்கணும். ஸோ ஸ்வராஜ் சப்தம் இருக்கு இந்த பிரகரணத்துல. ஸ்வராஜ் சப்தாயிக ச ஸ்வராஜ் பவதி தியாம்நாத முக்த விஷயா, அதாவது அது வந்து ஸ்வராட் பவதின்னு சொன்ன முக்தாள் விஷயமே தவிர இந்த தேவதா விசேஷத்தை சொல்லி அவன் ஸ்வராட் அப்படின்னு சொல்றதுல தாத்பரியம் இல்லை. ஸோ அதனால எல்லாமே பாருங்க, ஸ்வராட் பவதி ஸ்வராட்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துல. அந்த ஸ்வராட்டை வந்து பாரு, இந்திரனை பத்தி உத்தேசம் பண்ணி ஸ்வராட்டுன்னு சப்தம் பிரயோகம் பண்ணிருக்கு. அவனுக்குன்னு தன்னுடைய சாசனமே இருக்கு, அவனுக்குன்னு சாசனம் இருக்கு, அதுல அவன் தான் கிரேட்டு. அதான் தொதுத்தரகா நாஸ்தி ந கிரீந்திர தொதுத்தரகா ந தொதுத்தரகா ந ஜாயானஸ்தி விருத்ரஹன் அப்படின்னு விருத்ரஹன்னு கூட்டு, விருத்ரனை கொன்றவனே இந்திரனே ந ஜாயானஸ்தி கஷ்டித்து, உன்னை காட்டிலும் உயர்ந்தவன் ஒருவன் இல்லை அப்படின்லாம் சொல்றது அவனை ஸ்வராட்னு சொல்றதுன்னெலாம் அர்த்தம் பண்ணிக்க கூடாது. அது அந்த ஸ்வராட்ன்ற சப்தமானது முக்த விஷயம், மோக்ஷத்தை அடைபவனுடைய ஸ்வராஜ்ய காமகா அப்படின்னு அந்த ஸ்வராஜ்ய காமகானே சப்தங்கள்லாம் வருது பாரு. ஸ்வராட் தனக்குன்னு ஒரு ராஜ்யம், தனக்குன்னு ஒரு ராஜ்யம்னாக்க அது பகவத் அதீனமான பகவத் சங்கல்பாதீனமான ஸ்வராஜ்யம் அது அப்படின்னு அர்த்தம். சச்ச சுவாதந்திர வாசகோப்பி அத்த அகர்ம வசத்துவ பரஹா, சுவாதந்திரியம் அப்படின்ற அர்த்தத்துல ஸ்வராட் பவதின்ற சப்தம் இருந்தாலும் கூட இந்த இடத்துல கர்மவசியம் இல்லைன்ற அர்த்தம் தான். மோட்சத்துல போறவன் கர்மவசியம் இல்லை இல்லையா, முக்தனானாட்டு அவன் கர்மவசியம் இல்லை இல்லையா, அந்த அகர்மவசியத்துவத்தை கர்மவசியத்துவம் இல்லை என்று சொல்லுவதையே அந்த ஸ்வராட் சப்தமானது அபிப்பிராயப்படுகிறது என்ற ஒரு கிளாரிட்டி கொடுக்குறா ஸ்வராட் சப்தத்துக்கு.
ஈஸ்வர சரீர பூதானாம் ரொம்ப அடியன் ரொம்பவும் விஸ்தாரமும் பண்ணல அதே சமயத்துல விஷயங்களை விடல ஈஸ்வர சரீர பூதானாம் ஆத்மனாம் தத்பாரதந்திரஸ்ய யாவத் ஸ்வரூப பாவித்வார் ஆஹா பரதந்திரஸ்யாபி சத்ய சங்கல்பத்வம் இச்சா விபலத்வா பாவாத் உபபத்யதே சூப்பர் சென்டென்ஸ் இத மாதிரி சென்டென்ஸுக்கு நம்ம சுவாமி தேசிகனுக்கு எத்தனை மாலை சாத்தலாம் எத்தனை தடவை சேவிக்கலாம் இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கவே முடியாது இதெல்லாம் தான் நம்ம மனசை உருக்கிற சப்தங்கள் ஏன் சுவாமி தேசிகன் சுவாமி தேசிகன் குதிக்கிறோம் எல்லாருன்னா அதை இந்த இடத்துல பார்த்து தெரிஞ்சுக்கணும் சுவாமி தேசிகனை பத்தி புரிஞ்சுக்க முடியாதவாள்லாம் கூட இந்த உபன்யாசங்களை கேட்டு இந்த மாதிரி வாக்கியங்களை கேட்டு ஏன் சுவாமி தேசிகனை கொண்டாடுறோம்னு தெரிஞ்சுக்கணும் என்னமோ நிறைய பேருக்கு என்ன என்னன்னா நம்மளாம் வேணும்ட்டு யாரோ ஒரு பட்சம் எடுத்துட்டு நம்ம குதிக்கிறோம் அப்படின்னு எண்ணம் பாவம் அது ஜனங்களுக்கு புரியல அது ஐயோ பாவம்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியதா இருக்கு என்னடா இது சுவாமி தேசிகனை பத்தி புரிஞ்சுக்க மாட்டேன்றாளே அப்படின்னு வருத்தப்பட வேண்டியதா இருக்கு பாருங்க இந்த சென்டென்ஸ் ஒன்னு உதாரணத்துக்கு பாருங்க நம்ம நம்ம என்ஜாய் பண்ணலாம் யாருக்கு யாருக்காகவும் சொல்லணும்னு இல்லை நம்ம சந்தோஷப்பட்டோம்னாலே சுவாமி தேசிகன் மீதி காரியத்தை அவர் பார்த்துப்பார் திருமால் மூலமாக அவர் எப்படி தன்னுடைய வசனங்களை எவ்வளவு தூரம் எத்தனை பேருக்கு சேவிக்கிறதுக்கு பாக்கியம் கொடுக்கணும்ன்றது அவருடைய அதீதம் ஈஸ்வர சரீர பூதானாம் ஆத்மனாம் எல்லா ஆத்மாக்களும் ஈஸ்வர சரீர பூதாள்ன்றதுல சந்தேகமே இல்லை அப்படிப்பட்ட ஈஸ்வர சரீர பூதமான ஆத்மாக்களுக்கு தற்பாரதந்திரிய அந்த பகவத் பரதந்திரத்தை இருக்கே அது யாவத் ஸ்வரூப பாவி நாம இருக்கிற வரையில் நம்ம வந்து பரதந்திரம் தான் அது வஸ்துதா பரதந்திரனா இருக்கிறதே பெருமை ஏன்னா சில பேருக்கு பரதந்திராளா இருக்கிறதுக்கு பிடிக்காது பரதந்திராளா இருக்கிறதுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கு எல்லாரும் சுதந்திரமா இருக்கிறது கஸ்மை சுவதேயத்தை சுக சஞ்சரணோத்சுகாய காராகிரகே கனக சிருங்கலையாபி பந்தகான்னு சொர்க்க விஷயத்தை சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல சாதிக்கிறார் ஆனா மோக்ஷ விஷயத்துக்கு அந்த மாதிரி நிர்பந்தம் இல்லை மோக்ஷத்துல என்னென்ன பகவத் சங்கல்பாதீனமான இச்சை இருக்கே அந்த நம்மளுடைய இச்சை வந்து பகவதீனமா பகவத் இச்சாதீனமான இச்சைகள் அதுக்கு விபலத்துவமே கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்ப அதனால என்ன அர்த்தமும் ஒரு ஸ்வராட்சமும் இருக்கு ஸ்வராஜ்யமும் இருக்கு நம்ம இஷ்டப்படி நம்ம இருக்கிறதுக்கான ஒரு ஆனுகூல்யமும் ஏற்படுறது அதே சமயத்துல பகவத் சங்கல்பாதீனமா அது இருக்கவும் இருக்கு சோ பகவத் சங்கல்பாதீனமான ஒரு சேத்தனனுடைய சங்கல்பம் பூர்த்தியாகிற பட்சத்துல அவனுக்கு சுவாராஜ்யம் இருக்குன்னு சொல்ல முடியுமா சுவாராஜ்யம் இல்லைன்னு சொல்ல முடியுமான்னாக்க சுவாராஜ்யம் இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா பரதந்திரனா இருந்தாலும் கூட ஏன்னா பாரதந்திரியம் போகாது பாரதந்திரியம் நம்ம வந்து வஸ்துதாக பாரதந்திரியம் போனோன்னே நினைக்க கூடாது பகவத் பரதந்திரனா இருக்கிறதுலதானே நம்மளுக்கு வசதி நான் வைஷ்ணவன் சொல்லிக்கிட்டுல தானே நம்மளுக்கு வசதி நம்ம விஷ்ணுனுடைய பரதந்திரன் சொல்லிக்கிட்டுல நம்மளுக்கு என்ன கஷ்டம் நம்மளுக்கு பிடிச்ச வாளுடைய பாரதந்திரியத்தை நம்ம எப்படி ஒத்துக்கிறோம் லோகத்துல கூட அவர் பத்னியானவள் பதி பரதந்திரத்தையே அக்செப்ட் பண்ணிக்கிறார் பதியானவன் பத்னி பரதந்திரனா இருக்கத்தையும் வசதியாகவே நினைக்கிறான் அது பரஸ்பர வித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவைன்றது ஒரு வைஷ்ணவாளிடத்துல இன்னொரு வைஷ்ணவா தான் பரதந்திரனா இருக்கிறத ஆசைப்பட்டு ஏத்துக்கிறாள் தாசன் தாசன் சொல்றாள் அந்த மாதிரி பகவானுக்கு நம்ம தாசபூதோஸ்மி தவாஸ்மி தாசகா இது வக்தாரம் மாம் தாரைய என்று அந்த தாசபூதத்துவம் நம்மளுக்கு சுவாபாவிகம் அததான் இங்க சாதிக்கிறார் ஈஸ்வர சரீர பூதானாம் ஆத்மனா என்ஜாய் பண்ணுங்கோ வேற என்ன பண்ண போறோம் நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது இதெல்லாம் வந்து என்னன்னா அப்படி அந்த இந்த சப்தங்கள்லாம் ஒன்றும் அவ்வளவு முக்கியம் இல்லை சப்தங்களை காட்டிலும் அர்த்தங்கள் தானே முக்கியம் அந்த சப்தம் என்ன கரும்பு சாப்பிட்டுட்டு அந்த சக்கையை போடுற மாதிரி நம்ம என்ன சப்தம் இல்லாம அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியாது அதனால சப்தம் நம்மளுக்கு சககரிக்கிறது மற்றபடி அர்த்தத்துல திருஷ்டி வைங்கோ ஈஸ்வர சம்ஸ்கிருதம் வரலையே சம்ஸ்கிருதம் வரலையேன்னு நினைச்சுக்காதீங்கோ சம்ஸ்கிருதம் வந்தா வரட்டும் வராட்டா போட்டோம் வந்ததுன்னா சந்தோஷம் வரலன்னா மனக்கிடாதீங்கோ அதுல என்ன அர்த்தமோ அதை கவனி ஈஸ்வர சரீர பூதானாம் ஆத்மனாம் ஏன்னா ஒரு மாமி பாவம் சம்ஸ்கிருதம் வரலையே உங்களை உபன்யாசம் கேட்கிறேன் சுவாமி ஆனா சம்ஸ்கிருதம் வரலையேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு சுவாமின்னு அதையும் அடையன அதுக்கும் ரிப்ளை பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கேன் ஏன்னா வயசானவா கரும்பு சாரை தனியா சாப்பிட்டுறா கரும்பு சாறு சாப்பிடணும்னு ஆசைப்படுறவா பல் இல்லாதவா உட்காந்து கடிச்சுட்டு இருக்கிறது இல்லை ஈஸ்வர சரீர பூதானாம் ஆத்மனாம் தத்பாரதந்திரிய யாவத் ஸ்வரூப பாவித்வா பெருமாளுடைய பாரதந்திரியம் யாவத் ஸ்வரூப பாவி அது மட்டும் இல்லாம அதுதான் அபேட்சித்தம் கூட நம்மளுக்கு
பரதந்திரஸ்யாபி சத்ய சங்கல்பத்துவம் இச்சா விபலத்வாபாவா, நம்மளுடைய இச்சையானது விபலமே ஆகாதுன்றதுனால இவனுக்கு சத்திய சங்கல்பத்துவமும் உண்டு, பரதந்திரனா இருந்தாலும் சத்திய சங்கல்பத்துவம் உண்டுன்றதுனால அந்த ஸ்வராட்சமானது ஒரு சேத்தனுக்கு முக்தனுக்கு ஏற்படுறது. அதனாலதான் ஏன சங்கல்பாதேவ தச்ருதேகே அதையேவச்ச அனன்யாதிபதி இது சூத்திரத்வயமப்பிய விருத்தம். சூத்திரக்காரரே இந்த விஷயத்தை வியாசர் சாதிக்கிறார்ன்னுட்டு அவருடைய வியாசரிடத்துல கொண்டு போய் எல்லாத்தையும் முடிக்கணும். நம்ம சம்பிரதாயமே என்னென்ன எல்லா வேதாந்திகளுடைய முக்கியமான நோக்கம் என்னென்ன, வியாசர் சொன்னதுக்கு விருத்தம் இல்லாம நம்ம சொல்றோமா, அந்த சங்கல்பாதேவ பகவத் சங்கல்பத்தினாலேதான் என்று அந்த ஸ்ருதி சொல்றது. அதையே வச்சு அனன்யாதிபதி, அதனால இவன் இவனுடைய இவன் சங்கல்பாதேவன இந்த இடத்துல சேத்தன சங்கல்பாதேவன் அர்த்தம். அது பகவத் அதீன பகவத் சங்கல்பாதீனமான இவனுடைய சங்கல்பத்தினால சோஸ்ய சங்கல்பாதேவ சமுத்பத்தியம் செய், அந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் அங்க எடுக்கிற. அதையே வச்சு அனன்யாதிபதி, இவனுக்கு வேற யாரும் அதிபதி கிடையாது, அனன்யாதிபதித்துவம் கிடைக்கிறது. அந்நிய அதிபதி அவன அர்த்தம்னா பகவதித்தனமான அதிபதி கிடையாதுன்னு அர்த்தம். பகவானுடைய ஆதிபத்தியத்தின் கீழே இருக்கிறதுன்றது நம்மளுக்கு ரொம்ப வாஞ்சித்தமான ஒண்ணுதான். இந்த சூத்திரத்வயத்தை முக்தைஸ்வரியத்தை பத்தியதான இந்த சூத்திரத்வயம் இல்லையா. அதே மாதிரி முக்தைஸ்வரியத்தை சொல்லச்ச ஜெகத்யாபார வர்ஜம்ன்ற சூத்திரமும் சாரீரகாந்தே ஸ்தாபிதம். அதனால ஜெகத்யாபாராதிகளும் நம்மளுக்கு உண்டானா கிடையாது. ஜெகத்யாபார வர்ஜம் இது எல்லா பெருமாளுக்கு என்னென்னலாம் இருக்கோ அவ்வளவும் நம்மளுக்கும் உண்டு. அது உபலட்சணமாக சில விஷயங்களையும் சேர்த்திருக்கா பெரியவா. ஸோ அதனால அனாவசியமான நமக்கு தேவையில்லாத மற்ற எல்லா சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம், எந்த சின்ன ஆசையா இருக்கட்டும் பெரிய ஆசையா இருக்கட்டும், எது பித்ருலோக காமாக பவதி பித்ருபிஸ்ஸஹ சம்பன்னோ மஹீயதே, எது சப்ராத்ருலோக காமாக பவதி பிராத்ருபிஹி சஹ சம்பன்னோ மஹீயதே இத்தியாதியாக நம்மளுக்கு புத்திர பௌத்திர ஆதிகள் எல்லாரும் நம்மளுக்கு அங்கே கிடைப்பான். மோட்சத்தினுடைய மோட்சத்துல ஆனந்தமே அதுதான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்மள்கிட்ட இருக்கும், உபஸ்தித்தமாக இருக்கும். அது என்னன்னா ஜெகத் வியாபாரத்துல வந்து அவனுக்கு அன்வயம் கிடையாது, சம்பந்தம் கிடையாது. அன்வயம் சம்பந்தம், ஏதோ ஒரு புதுசா சப்தத்தை சொல்லிடுறாளேன்னு பிரமிக்க கூடாது. நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணணும், எந்த அர்த்தத்துல எந்த சப்தத்தை உபயோகப்படுத்துறா. அவனுக்கு ஜெகத் ஜெகத் வியாபாரத்துல அவனுக்கு அன்வயம் கிடையாது அப்படின்னாக்கா என்ன, சம்பந்தம் கிடையாது. புது புது சப்தங்களெல்லாம் நான் கூடுமானவரையில் சரளமாக்கி விடுறேன் உங்களுக்கு. நீங்கள் கேட்டுட்டே இருங்கோ, ஒரு நாள் பாருங்கோ, இந்த இந்த உபன்யாசங்களை கேட்குறவாளுக்கு எல்லா சப்தங்களும் கூடுமானவரையில் அர்த்தமாற மாதிரி பண்ணிவிடலாம். இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது. விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தை போல சுலபமான வேதாந்தமே கிடையாது. ஜெகத் வியாபார வர்ஜமித்து சாரீரகாந்தே ஸ்தாபிதம், சாரீரக சூத்திரங்களுடைய கடைசியில் இதுதானே ஜெகத் வியாபார வர்ஜம் பிரகரணாத சந்நிஹிதத்வாச்சன்னு அந்த சூத்திரம் கடைசி அதிகரணம். ஜெகத் வியாபார வர்ஜாதிகரணம், ஜெகத் வியாபார வர்ஜாதிகரணம் பரமத்துவம் பரமத்துவமிக பிரம்மாத்யபேட்சையா. என்ன ஸ்வராட் பவதி அப்படின்றதாக என்ன வந்து பரமத்துவம்னா என்ன, பிரம்மாத்யபேட்சையா பரன் அப்படின்னு. ஏன்னா இவன் அகர்ம வசியனானபடினால இந்த முக்தனானவன் பிரம்மாத்யபேட்சையா உத்ருஷ்டன். தச்ச அகர்ம வசிய ஞான சங்கோச்சாதி ரூப க்ஷரண விரஹாத் இது அக்ஷர சப்தேன தரிசித்தார். அதேவச்ச அனன்யாதிபதி என்ற இடங்கள்லையும் அக்ஷர சப்தத்தினால சேத்தன் சொல்ற இடத்துலையும் அகர்ம வசியனானபடினால இவன் கர்மவசியன் இல்ல முக்தன். அதனால பிரம்மாதிகள் கர்மவசியார், அதுவும் இல்லாம அவளுக்கு ஞான சங்கோச்ச விகாசாதிகள் உண்டு. ஆனா இவனுக்கு ஞான சங்கோச்சம் இன்னும் கிடையவே கிடையாது, விகசித்தமான ஞானம்தான். அதனால ஒன்ஸ் அவனுக்கு முக்தைஸ்வரியம் கிடைச்சுட்டுன்னா மறுபடியும் ஞான சங்கோச்சம் கிடையாதுன்ற அந்த ஞான சங்கோச்சாதி ரூப க்ஷரண விரஹாத் என அது வந்து க்ஷரணம்னா அது குறையிறது இத்தியாதிகள்லாம் இல்லாததுனால நாக்ஷர பீதி அக்ஷரன்ற சப்தத்தினால அவனுக்கு அக்ஷர சப்தத்தினால கூட அந்த முக்தனை சொல்றது ஸ்ருதி. பிரம்மவேத பிரம்மைவ பவதி இத்தியாதிக்குமபி பரமம் சாமியம் உபைத்தி மமசாதர்மியம் ஆகதாக இத்தியாதி ஸ்ருதி ஸ்மிருதி அனுசாராத். பிரம்மவேத பிரம்மைவ பவதின்னு சொல்லியிருக்கே, அதாவது ஜெகத் வியாபார வர்ஜம்னு சொல்றீங்கன்னா பரமம் சாமியம் உபைத்தி என்றும் மமசாதர்மியம் ஆகதாக என்றும் சொல்லுகிற
பகவத் பகவத் சாதன்யத்தை சொல்றது எந்த விஷயத்தை விட்டுனா ஜெகத் வியாபாரத்தை விட்டுட்டு மீதியெல்லாம் பிரம்ம வேத பிரம்மைவ பவத்தின்னு சொன்ன வாக்கியங்களுக்கு கூட இவைகள் தான் தாற்பயம். பரமசாமியா பத்தியும் மம சாதர்மியமாகத்தாகன்ற ஸ்ருதி ஸ்மிருதியில சொல்றிருக்கிற சாதர்மியம், அதாவது பகவத் தர்ம சமான தர்மவத்தம் ததப்பி ஜெகத் வியாபார வர்ஜாதி ஜெகத் வியாபாராதிகள் இல்லாமல் ஜெகத் வியாபாரத்தையும் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இவன் நான் தான் எல்லாம்னுவான். ஏற்கனவே எல்லாரும் முக்தாலெல்லாம் கூட அசுரால் ஆகிறதுக்கான சான்ஸ் உண்டு. அதனால பகவான் அதெல்லாம் தன்னுடைய அதீனத்துல, ஏன்னா பாருங்க ஒரு இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துல பெருமாள் நம்மளுக்கு இடம் கொடுக்குறார். அதுன அவ சொல்லுவா கவர்மெண்ட் ஒரு போஸ்ட்ல ஒருத்தனை நியுக்தி பண்றதுன்னா அதுல வந்து அவன் அவனை கேள்வி கேட்கற அளவுக்கு அது வச்சுக்காது, ஏன்னா அதுக்கு முன்ன அவனை எடுத்துரும். அதனால பெருமாளிடத்துல கேள்வி கேட்கிற கேள்வி கேட்கிற அளவுக்கு போனோம்னா நம்ம மகாமூர்க்கனா தான் இருக்கணும். ஏன்னா சிருஷ்டியாதிகளை பண்ணி நம்மளுக்கு கரண கலையவரெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம போனா போறதுன்னு நம்மளுக்கு இந்த ஆச்சாரியாலெல்லாம் கொடுத்து அவ மூலமா நம்மளை கொஞ்சம் கடத்த ஏற்றலாம், இந்த சேத்தனர்களுக்கெல்லாம் நல்ல வழி நல்வழிப்படுத்தலாம்னு நினைச்சா அவரையே நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய ஸ்திதி என்ன ஆகும்? அதனால வைஷ்ணவ அதாவது பரமம் சாமியம் பைத்தி மம சாதர்மியமாகத்தாக இத்தியாதி பரமசாமியத்தை வச்சுட்டு தான் பிரம்மவேத பிரம்மைவ பவத்தின்னு சொல்லிட்டு ஸ்ருதி. இல்லைன்னா பிரம்மத்துக்கான எல்லாத்தையும் அது எல்லா சாம்ராஜ்யத்தையும் இவங்கிட்ட ஒப்படைச்சுடாது, அவனை சந்தோஷமா வச்சுக்கணும். அவ்வளோ வைஷ்ணவம் வாமனமாலபேத ஸ்பர்தமானோ விஷ்ணுரேவ பூத்வா இமான் லோகான் அபிஜயதி இத்தியாதிவத் தத் சாமியாபிப்ராயமேத. ஸோ இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் அதாவது விஷ்ணுரேவ பூத்வா இமான் லோகான் அபிஜயதி, விஷ்ணுவாகவே அந்த முக்தனாக ஆகி இந்த லோகங்களெல்லாம் தான் ஜெயிக்கிறான் என்பது என்னென்ன பரமசாமியாபத்தி பகவத் சாமியாபத்திய சொல்றது தான் சொல்றதுலதான் அதுக்கு நோக்கு. சங்கல்பாத்து சுவாபிமத சிருஷ்டிகி பரேட்சானுகுண்யேன பரிமித விஷயா, அதாவது அவனுடைய சங்கல்பத்தினால இவன் எதை வேணா சிருஷ்டிக்கலாம்னு சொல்ற வசனங்கள்லாம் இருக்கே அது என்னன்னாக்க பரேட்சானுகுண்யேன பகவதிச்சாதீனமா தான் இவன் சிருஷ்டிக்க முடியுமே தவிர பகவதிச்சை இல்லாத இவன் பாட்டுக்கு சுதந்திரமா சிருஷ்டிக்க முடியும்ன்ற அர்த்தத்துல கிடையாது. அதனால அந்த அந்த இவனுக்கு வந்து இவனே எல்லாத்தையும் சிருஷ்டிக்கலாம்ன்ற வசனங்களுக்கு கூட சங்கல்பாதேவ தஸ்ய பித்ரஹா சமுத்திஷ்டந்தே இத்தியாதி வசனங்களுக்கு எல்லாம் பகவத் சங்கல்பாதீனமானு பரிமித விஷயத்தும் தான் சொல்லணுமே தவிர அவன் இஷ்டத்துக்கும் அவன் என்ன வேணா பண்ணலாம்ன்றது கிடையாது. சர்வலோக அனுசஞ்சரண ஸ்ருதிஷ்ட ந ஜெகத் வியாபாரஸ்தா, எல்லா லோகத்திலையும் இவன் எதுக்கு சஞ்சரணம் பண்ணணும் அப்படின்னா ஜெகத் வியாபாரம் இவனுக்கு இருக்குன்னு சொல்லலாமே, அதனால தானே எல்லா லோகத்திலையும் இவனுக்கு சஞ்சாரமானது சொல்லியிருக்கு. அப்படின்னா அர்த்தம் காமான் நீ காமரூப்பியனு சஞ்சரன் ஏதத் சாமகாயன் நாஸ்தே அப்படின்னு சர்வலோக சஞ்சாரமானது சொல்லியிருக்கு ஸ்ருதி. அந்த சர்வலோக சஞ்சாரம் எதுக்குறான்னா அது ஒன்றும் ஜெகத் வியாபாரத்துக்காக இல்லை, இவன் சந்தோஷமாக பகவத் சிருஷ்டி எவ்வளோ விஸ்திருத்தமானது பகவத் சிருஷ்டி அந்தர்கத்தமான வஸ்துக்கள்லாம் எப்படிலாம் இருக்கு அதெல்லாம் பார்த்து அவன் சந்தோஷப்படுறதுக்காக அப்படின்னு அர்த்தம் சொல்லலாமே தவிர அது ஒன்றும் ஜெகத் வியாபாரத்தெல்லாம் கவனிக்கிறதுக்காகவோ ஜெகத் வியாபாரம் பண்றதுக்காகவோ இல்லை சர்வலோகான சஞ்சரண ஸ்ருதி அப்படின்னா அதையும் கண்ட்ரோல் பண்ற, அதாவது ஒரு ஸ்ருதிக்கு அர்த்தத்தை இவா பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் நினைச்சுட்டாள்னா நிறைய இடங்கள்ல நினைச்சுக்கிறா, அதே எதையும் இப்ப சந்தோஷப்படுத்தி சொல்ல ஆசைப்படலை. ஏன்னா லௌகிக்கால் நிறைய விஷயங்கள் நிறைய விதமா புரிஞ்சுட்டு இருக்கா, அவளுக்கு பாவம் நம்ம வந்து தான கிருஷ்ணவிதோ மந்தான் கிருஷ்ணவின் நவிசாலையே இத்தியாதி வாக்கியங்கள்லாம் இருக்கு. வஸ்துதா நம்மளும் கிருஷ்ணவித் இல்லை, அதனால வந்து தெரிஞ்சின்றவாளே தெரியாதவாளை ஒரு வேற வழியில கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லச்சு அடையனுக்கு ஒன்றும் தெரியாதவன் அடையன் எதையும் சீர்படுத்துறதுக்கோ இல்லை இதுக்கு தாத்பரியம் எதுன்னு சந்தோஷம் பண்றதுக்கோ அடையனுக்கு தகுதி இல்லை. இருந்தாலும் சில சில விஷயங்கள் பெரியவா சொல்லியிருக்கிற விஷயங்களை சொல்லாமலும் இருக்க முடியாது, அதனால பிரபன்னன் எப்படி வேணா விவகாரம் பண்ணலாம் அப்படின்னு இவ நினைச்சுட்டு இருக்கா. ஆனா பிரபன்னன் வந்து எல்லா தப்பும் பண்ணாலும் அவனை பொறுத்துன்றுவார் பெருமாள் அப்படின்லாம் அர்த்தம் சொல்றான், அப்படி கிடையாது. அப்படி சொன்னா உத்தரகிருத்திய அதிகாரம் வேஸ்ட் ஆயிடும். ஸோ அதனால உத்தரகிருத்தியம் நன்னா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால ஜெகத்யாபார சர்வலோக அனுசஞ்சரண ஸ்ருதியானது ஜெகத்யாபாரம் ஜெகத்யாபாரத்துக்காக இல்லை, வீட்டில் எல்லா இடத்துக்கும் போகலாம், இந்த ஆஃபீஸுகள்லாம் எங்கே இருக்கோ இதுக்கு பிரான்ச் ஆஃபீஸ்லாம் நீ போய் செக் பண்ணலாம்னு கொடுத்துருவான். இவன் என்ன பண்ணுவான்,
அங்க இருக்கிற திவ்ய தேசம் எல்லாம் சேவிக்கணும்னுட்டு இவன் பாட்டுக்கு எடுத்துட்டு ஃப்ளைட் எடுத்து ஃப்ளைட்ல போய் சுத்தின்னு இருக்க கூடாது. ஏன்னா அது வந்து ஜெக வியாபாரத்துக்காக கிடையாது. முதல்ல நீ வந்து இஷ்டத்துக்கும் எதை வேணா பண்ணலாம், அங்க பிரான்ச் ஆஃபீஸ் தனக்கே ஆரம்பிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்கு, இல்ல ஒரு பிரான்ச்சை மூடலாம் அப்படிலாம் அர்த்தம் கிடையாது அதுக்கு. ஏன்னா இருக்கிறத போய் பார்த்துட்டு வந்து செக் பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்ற வரையில் தான் நம்மளுக்கு அதிகாரம்ன்றத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவன் ஒரு ஒரு அதிகாரி இருந்தார், அவர் என்ன பண்ணார், அவருடைய அதிகாரத்தை அவர் எந்த லெவல்னு புரிஞ்சுக்கல. எனக்கு சைரன் வச்ச வேன் வேணும் அப்படின்னு ஒரு லெட்டர் அனுப்பிச்சார் அடியன்னு. சைரன் வச்ச ஏன்னா அடியன் கீழே அவருக்கு கீழே அதிகாரி, சைரன் வச்ச வேன் வந்து நோட் ஷீட்டில் கிளர்க்குண்டேந்து எழுத வச்சுட்டார். அடியன் வந்து சைன் போட்டாலும் ப்ராப்ளம், சைன் போடாட்டாலும் ப்ராப்ளம், உபயத்தை பாஸ் ஆகிறதுன்னு என் அடியனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அதுக்கு மேலே இருக்கிற அதிகாரிக்கு சைரன் வச்ச வண்டி வேணும்னா சைரன் வச்ச வந்து வண்டியை அவரே எடுத்துக்கலாம். அடியனுக்கு வந்து அந்த நோட் ஷீட் வந்தால் அடியன் வந்து இதில் அடியனுக்கு நிர்ணயம் பண்ணுற அதிகாரம் கிடையாது அப்படின்னு கிளியராக எழுதிட்டேன். ஏன்னா அவருடைய உமக்கு ஆசை, இந்த ஆசையே படக்கூடாது, உமக்கு வந்து இதை இதில் அதிகாரம் கிடையாது அப்படின்னு அடியன் இருக்க எழுதணும். ஏன்னா அடியனுக்கே நிர்ணயம் பண்ணுற அதிகாரம் இல்லையோ இல்லையோ, அதனால் அப்படியே எழுதிட்டேன். அந்த மனுஷனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் நம்ம நம்ம அதிகாரங்களை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ சர்வலோக வியாபாரமும் நம்ம பண்ணலாம், என்ன சிருஷ்டியாதிகளுக்கெல்லாம் கூட நம்மளுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு மோட்சத்தில் போய் ஒருத்தன் நினைச்சிட மாட்டான், நினைக்கவே மாட்டான், என்ன நினைப்பே வராது. சர்வலோக அனுசன்சரணம், எல்லா லோகத்திலையும் அவன் சஞ்சாரம் பண்ணலாம்னு சொன்னது வந்து ஜெகத் வியாபாரத்துக்காக இல்லைன்னு அதை சந்தோஷம் பண்ணி சுவாமி தேசிகன் சாதிக்கிறான். இவனை ஃப்ளைட்டில் எல்லா இடத்துக்கும் போகலான்னாக்க அவன் எதை வேணா அதை போயிட்டு அந்த அங்கே தானே தன் இஷ்டத்துக்கும் டெசிஷன் எடுக்கலாம்னு அர்த்தம் கிடையாது. அங்கே என்ன நடக்கிறதுன்றத அதுக்கு மேலே அதிகாரத்தை அவன் தெரிவிக்கலாம், அவ்வளோதான் அவனோட அதிகாரம், சீமித்தமான அதிகாரம்ன்றத புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. நம்மளுக்கு கொடுத்துருக்க அதிகாரத்துக்கு மேலே அனதிகார சேஷ்டை பண்ணக்கூடாது. இதெல்லாம் கவர்மெண்ட் அதிகாரிகள் தெரிஞ்சுக்க வேண்டிய சமாச்சாரங்கள். தெரிஞ்சுக்காததுனால 1008 ப்ராப்ளம். இவன் என்னை வந்து சைரன் வச்ச வேன் வேண்டான்னு எனக்கு சொல்லிட்டான், அதனால் இவனுக்கு நான் எதிரி அப்படின்னு 15 குதிக்கும். இதெல்லாம் வந்து அது என் அனுபவித்த விஷயங்களை சேர்த்து சொல்லிகிட்டு இருக்கு. அதுதான் இதுக்கெல்லாம் வந்து பிரமாணங்கள் இருக்குது, அந்தந்த ஆஃபீஸில் இருக்கிற நோட் ஷீட் சொல்லும். இது சப்தஹா இஹ சப்ரம்மா ச சிவஹா இத்தியாதி வாக்கியோ பார்த்த பிரகார சூச்சனார்த்தா. இதின்ற சப்தம் எங்க இருக்குன்னா மூலத்துல இருக்கு. பிரம்மா சிவ சதமக பரமஸ்வராடி இதி ஏதே பிஎஸ்ய மகிமார்ணவ விப்ருஷஸ்தேன்ற இடத்துல பிரம்மா சிவஹா சதமுகஹா பரமஸ்வராட் முக்தன்னு சொல்லிட்டார். அந்த ஸ்வராட் சப்தம் தான் இங்கே வியாக்கியானம் பண்ணாருக்கு. இப்போ இதி சப்தம் இருக்கே இது வந்து பிரம்மா ச சிவஹா இத்தியாதி வாக்கியோபாத்த பிரகார சூச்சனார்த்தா. சப்ரம்மா ச சிவஹா ச சிவசேந்திர சோக்ஷர பரமஸ்வராட்னுட்டு அங்கேயும் சோக்ஷரஹா பரமஹா ஸ்வராட்ன்ற சப்தங்கள்லாம் இருக்கு, அக்ஷர சப்தம் அங்கே இருக்கு. அதனால்தான் அந்த அக்ஷர தீத்தி அக்ஷரஹான் இந்த இடத்துல அக்ஷர சப்தத்துக்கும் விற்பத்தி சாச்சார். அங்கே இத்தி சப்தமும் இருக்கு, ஸ்லோகத்தில் இத்தி சப்தம் இருக்கு. இத்தியாதி வாக்கியோபா அந்த பிரகாரம் அங்கே என்ன பிரகாரம் அங்கே என்ன எந்த ரீதியில் சொன்னாரோ அந்த ரீதியை சூச்சிப்பிக்கிறதுக்காக இந்த பிரம்மா சிவ சதமக பரமஸ்வரா ரீதி இதின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அது ஏதோ அதுக்கு வந்து அதுக்கு முன்ன ஏதோ ஒரு பிரமாண வச்சனத்தை அவர் ஞாபகப்படுத்துறாருன்னு அர்த்தம். அதனாலே சப்ரம்மா சசிவகான்ற வாக்கியத்தை இந்த இடத்துல எடுத்து சுவாமி தேசிகன் நம்மளுக்கு காமிக்கிறார். பாருங்க எவ்வளோ அழகு. இந்த இதி சப்தத்துக்கு என்ன என்ன அர்த்தம்? ஸ்லோகத்தில் இதி சப்தம் இருக்கு, பிரம்மா சிவ பரம சதமுகா பரமஸ்வராட் இதி அப்படின்னு இருக்கு. இந்த இதி சப்தத்துக்கு அர்த்தம் எழுதணும் என்னன்னாக்க, சப்ரம்மா சசிவ சேந்திரஹான்ற வாக்கியத்தில் சொன்ன பிரகாரம் அதாவது அந்த அந்த ஒரு சைலி இருக்கே அதை சூச்சிப்பிக்கிறதுக்காக இதி சப்தம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஏதே பிரஜாபதி பசுபதி சுரபதி பிரசித்தி மந்தா சுரபதி பிரசித்தி மந்தா. இதில் பிரஜாபதி என்ற பிரசித்தி, பசுபதி என்ற பிரசித்தி, சுரபதி என்ற பிரசித்தி எல்லாம் பதி சப்தம் இருக்கிறதுனால அது அதுகளுக்கு தாந்தோன்னியா அர்த்தம் பண்ணிடு. நான் தான் பிரஜைகளுக்கெல்லாம் பத்தின்னு ஒன்று சொல்றது. ஒன்று பசுபதி, நான் தான் பசுனாம் பதி, பசுன்ற சப்தத்துக்கு சேத்தனன் அர்த்தம். பசுனாம் பதிகினாக்க எல்லா சேத்தனனுக்கும் தான் தான் பத்தி அப்படின்னு அர்த்தம். அதை சிவன் தானே சொல்கிறார். அதை என்ன இந்த சேத்தனர்கள்லாம் வந்து பசு சப்தத்துக்கு அர்த்தம், அவளுக்கெல்லாம் நான் ஈசன் அப்படின்னு தானே சொல்கிறார். தானே சொல்லிட்டு நான் என்னன்னா நான் விஷ்ணுவுக்கு அதீனமானவன் அந்த இடத்துல
சாதிக்கிறார். அவரே சொல்றார், அததான் வந்து சோக்யம்பரீஷ யம சாப முகை பயசாசன சோக்யம்பரீஷ பய சாப முகைஷ்ட சம்பம் தொன் நிக்ன மீக்ஷித்தவதாம் இக கஷரண்யகான்ற சரணாகதி தீபிகையில ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் ஞாபகப்படுத்துறார். காசி விருகாந்தக சராசன பான கங்கா சம்பூதி நாமகிருத்தி சம்வதனாத்யுதந்தைஹி அப்படின்றதாக சதோப்பி அடையனுக்கு பூர்த்திய ஸ்லோகம் வந்து ஏதோ ஒரு பதத்தை விட்டுட்டேன், அதனால அடையன் நீங்க அதை பார்த்துக்க வேண்டியது சரணாகதி தீபிகை. அது திடீர்னு ஞாபகம் வரதுனால அதையும் சேர்த்து சொல்லிட்டேன். இதெல்லாம் பிளான் பண்ணி சொல்றது இல்லை அடையனுடைய உபன்யாசம். அது வந்து எல்லாரும் பிளான் பண்ணி இதுதான் பேசணும்னு பேசுவாள், அந்த மாதிரி அடைய என்னால பேச முடியறது இல்லை. சதோப்பி அதிகோ முக்தஸ்ட, அதாவது இந்த சொன்ன பிரஜாபதி பசுபதி சுரபதியை காட்டிலும் அதிகமா முக்தமையும் இந்த இடத்துல சேர்த்துக்கணும். அபிசப்தா தேஷாம் தத் தத் பிரமாண சித்த மகத்வே சத்யபி இதி தியோதயம் பிரம்மா சிவ சதமுக பரமஸ்வராடித்யேதேபி அப்படின்னு அபிசப்தம் இருக்கு. அபிசப்தத்தினால என்ன சாதிக்கிறாருன்னா, இவாள்லாம் இவாள்லாம் கூட அந்தந்த பிரமாண சித்தமான மகத்துவத்தை உடையவர்களாக இருப்பினும் கூட அப்படின்னு அர்த்தம். எத்தனையோ பிரமாணங்கள்ல இவாளுக்கு மகத்துவம் சொல்லியிருக்கு, இல்லைன்னே சொல்லல. அதெல்லாம் இருந்தா கூட தத்தோ அர்வாசீனேஷு கைமுத்தியம் அவளுக்கே இந்த ஔன்னத்தியம் இல்லை, பகவானுக்கு இருக்கிற ஔன்னத்தியம் அவள் எல்லாமே அவளை காட்டிலும் குறவுதான்னாக்க, அதை காட்டிலும் அர்வாசீன முக்தாதிகளுக்கெல்லாம் எங்கே இந்த பகவத் பகவத் சாமியமானது ஏற்பட போறது, சர்வ வஸ்து விஷயகமான சர்வ சிருஷ்டியாதி விஷயகமான பரத்துவமானது எப்படி வரப்போறதுன்ற கைமுத்தியம் எனக்கு இவாளுக்கே கிடையாது. எதேபி அப்படின்னு சொன்னதுனால அபிசப்தத்தினால பிரம்மா சிவ சதமுக பரமஸ்வராட் இத் ஏதேபி அப்படின்னாக்க, அவளுக்கே இல்லைன்னா நம்மளை போல இருக்க முக்தாளுக்கெல்லாம் எங்கேருந்து கிடைக்க போறது? அந்த ஸ்வராட் சப்தத்தினால நித்யாவில் எடுத்துக்கணும், அப்புறம் முக்தாள் வரா, அவளுக்கு எங்கேருந்து சான்ஸ்? நித்யாள் வரை இருந்து கே யாருக்கும் கிடையாதுன்னா முக்தாளுக்கு எங்கேருந்து? எஸ் அதனால அதுக்கு கைமுத்தியம்னு பேரு. கிமுத்த அவளுக்கே இல்லைன்னாக்க கிமுத்த இவாளுக்கு எங்கேருந்து அப்படின்ற அர்த்தத்துல கைமுத்திய நியாயம்னு அதை சொல்லுவா. யஸ்யதே தம் துர்தர்சம் கூடமனு பிரவிஷ்டம் எத்தது அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் இத்தியாதிசு யஸ்யதேன்னு அங்க இருக்கு. யஸ்ய மகிமார்ணவ விபுருஷஸ்தே பிரம்மா சிவ சதமுக பரமஸ்வராடித்யேதேபி யஸ்ய மகிமார்ணவ யஸ்யதே அப்படின்னு தே கடைசியில இருக்கு. எஸ்ய மகிமார்ணவ விபுருஷஸ்தேன்னு இருக்கு. ஸோ அதுவரையில் எடுத்துக்கோங்க. இப்போ வியாக்கியான பாகம் எஸ்ய மகிமார்ணவ விபுருஷஸ்தே அது பரியந்தமான பாகத்துக்கு வியாக்கியானம் பண்ண போறார். எஸ்ய மகிமார்ணவ விபுருஷஸ்தே தம் துர்தர்ஷம் கூடமனு பிரவிஷ்டம் எத்தத் அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் இத்தியாதிஷு அதிருஷ்யத்வாதி குணகதையா பிரசித்தமபி ஸ்வாத்மானம் தனஞ்சய திருதராஷ்டிராவேதிவ கிருபயாமே பிரகாஷ்யதே இதி பாவஹா. என்ன விஷயத்தை சாதிக்க போறார் பாருங்க. எஸ்ய மகிமார்ணவ விப்ருஷஸ்தே இவாள்லாம் கூட எந்த ஒரு பகவானுடைய எஸ்ய பகவத் பகவதான்னு அர்த்தம், மகிமார்ணவம் இருக்கே அதனுடைய சின்ன திவலைகள் தான் இவர்கள் கூட தே அப்பீனர். இப்ப இதுக்கு வியாக்கியானம் சாதிக்கச்ச என்ன பண்றார், தம் துர்தர்ஷம் கூடமனு பிரவிஷ்டம் குஹாஹிதம் கஹ்வரேஷ்டம் புராணம் ஹர்ஷசோகௌ ஜஹாத்தின்னு வருது அந்த மந்திரம். அதாவது அவனை துர்தர்ஷமான கூடமனுப்புற எல்லாத்துலையும் எல்லா வஸ்துக்கள்லையும் ஒழிஞ்சின் இருக்கிறவன் கூடதையா அனுப்பிரவிஷ்டகான்னு அர்த்தம். கூடம் யதா ததா அனுப்பிரவிஷ்டா கிரியாபிஷேகம், அந்த அனுப்பிரவேசம் எப்படிலாம் பண்ணியிருக்கான்னா கூடமா பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ரொம்ப யாருக்கும் தெரியாத அளவுக்கு சூக்மமாக எல்லா வஸ்துக்கள்லையும் அந்தரியாமியாக இருப்பவன், அதனாலே பார்க்கப்படாதவன், பார்க்கப்பட முடியாது, துர்தர்ஷம் கூடமனு பிரவிஷ்டம். அதே மாதிரியாக எத்தது அத்ரேஷ்யம் அதாவது கண்ணால பார்க்க முடியாது, அக்ராஹ்யம் மத்த இந்திரியங்களாலையும் கிரகிக்க முடியாது, இத்தியாதிசு அதிருஷ்யத்வாதி குணகத்தையா பிரசித்தம் பி அதிருஷ்யத்வாதி குணக்கோ தர்மோக்தேன்றது இதுதான் விஷயவாக்கியம். பார்க்க முடியாதவன் என்ற தன்மையை உடையவனாக பிரசித்தம் அப்பி சுவாத்மானம் தன்னை என தனஞ்சய திருத்தராஷ்டிராதேதிவ கிருபையாமே பிரகம், தனஞ்சயனுக்கு எப்படி தான் தன்னுடைய விஸ்வரூபத்தை பிரதர்சனம் பண்ணானோ திருத்தராஷ்டிரனுக்கு எப்படி பிரகாசம் பண்ணி கொடுத்தானோ அந்த மாதிரி கிருபையாமே பிரகாஷ்யதே அக்கிருப்பையினால எனக்கும் தெரிகிறார். எஸ்
மகிமார்ணவ விப்ருஷா அப்படின்றதுல மே பிரகாஷ்யதே அது எனக்கு புரியறதுன்னு சாதிக்கிறார். அந்த அர்த்தமானது இதுல இருந்து எப்படி கிடைக்கிறதுன்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன எஸ்ய மகிமார்ணவ விப்ருஷஸ்தே மகிம்னா அர்ணவத்வ ரூபணம் அக்ஷயத்வ அபாரத்வாதி சூச்சனார்த்தம். சரி ஆடேனுக்கு இந்த விஷயம் வந்து சுவாத்மானம் தனஞ்சய திருத்தராஷ்டிராதேவ கிருபையாமே பிரகாஷ்யத்தேன்ற அர்த்தமானது தம் துர்தர்ஷம் கூடமனு பிரவிஷ்டம் எத்தது அக்ரேஷம் இருந்தாலும் கூட இத்தியாதிகள் அவன் துர்தர்சனாக பிரதிபாதனம் பண்ணப்பட்டாலும் கூட அடியனுக்கு தனஞ்சய திருத்தராஷ்டிராதிகளுக்கு எப்படி கிருப்பையா பிரகாசம் படுத்தி கொண்டாரோ தன்னை அதை மாதிரி பிரகாஷ்யத்தேன்னு ஒரு பாவமானது எந்த சப்தத்தினால கிடைக்கிறது அப்படின்னா ஏதேபி எஸ் மகிமார்ணவ விப்ருஷஸ்தே. அந்த மகிமார்ணவ விப்ருத்வம் உமக்கு எப்படி தெரியறது சுவாமின் அப்படின்னு கேட்டாக்க அடியனுக்கு தெரியறது அப்படின்னு எப்படின்னாக்க அது வந்து எப்படியானா வந்து அவளுக்கு புரிஞ்சுதோ தனஞ்சயன் திருத்தராஷ்டிரனுக்கெல்லாம் பெருமாளுடைய வைபவம் ரொம்ப பெருசு அதுல நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு புரிஞ்சுதோ அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து என் விஷயத்துல சந்தோஷமாயிரு நான் வந்து ஏதோ சகேதி மத்வா பிரசபம் எதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அப்படிலாம் கூட்டுட்டேன் அப்படின்னு தனஞ்சயன் வருத்தப்படுறான் பாருங்கோ. அந்த மாதிரியாக அவளுக்கு எப்படி நீ உன்னுடைய வைபவத்தை பிரகாசப்படுத்தினையோ அந்த மாதிரி அடியனுக்கும் பிரகாசப்படுத்தினதுனால இந்த மகிமார்ணவ விப்ருட் தான் நேர்ன்ற விஷயம் தெரியறதுன்றத அப்படி சொல்றதுல தாத்பரியம் இருக்கு. அண்ணா இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா அத சுவாமி தேசிக்கிற காமிக்கிறேன். எஸ் மகிமார்ணவ விப்ருஷத்தேன்னு எப்படி சுவாமின்னு சொல்ல முடிஞ்சது உமக்கு உமக்கு எப்படி தோணும் சுவாமி அவள்லாம் வந்து ஒரு பெருமாளுடைய மகிமையினுடைய திவலை தான் எப்படி புரிஞ்சுதுன்னாக்க அவளுக்கெல்லாம் எப்படி காமிச்சு கொடுத்தாரோ இவர் வந்து இவருடைய மகிமையில நம்ம எல்லாம் வெறும் திவலைகள் தான் எப்படி தெரிஞ்சுதோ அவ தனஞ்சயனுக்கும் திருத்தராஷ்டிரனுக்கும் அர்ஜுனனுக்கும் திருத்தராஷ்டிரனுக்கும் அந்த மாதிரி அடியனுக்கும் காமிச்சு கொடுக்குறாருன்னு தாத்பரியத்தை சாதிக்கும். ரொம்ப அழகு மகிம்னஹா அர்ணவத்வ ரூபணம் மகிமார்ணவன்னு மகிமையை அர்ணவமாக ரூபணம் பண்றார். அதாவது மெட்டஃபார் இது மகிம்னஹா அர்ணவத்வ ரூபணத்துக்கு என்ன தாத்பரியம் மகிமா ஜஸ்ட் கன்சிடர் த மகிமா ஆஸ் சமுத்திரம் ஆஸ் அன் ஓஷன் அப்படின்னாக்க மகிமையை எப்படி சுவாமின் அர்ணவமா சமுத்திரமாக அவர் நிரூபணம் பண்ணார் அப்படின்னா அதாவது மகிமையானது எப்பவும் க்ஷயமாறது இல்லை அதுக்கு இன்னொரு கரையை கண்டுபிடிக்க முடியாது. சமுத்திரத்துக்கு எப்படி இன்னொரு கரையை கண்டுபிடிக்க முடியாதோ அது எப்பவுமே வந்து அக்ஷயமாக அதுல ஜலம் இருந்துட்டே இருக்குமோ அந்த மாதிரி இவருடைய மகிமையானது எப்பவும் குன்றாத மகிமை எப்பவும் அதனுடைய பாரத்தை யாரும் தெரிஞ்சுக்க முடியாது அவருக்கே கூட தெரியாது. மகிமார்ணவ விப்ருஷகான் அர்ணவஸ்தானிய ஸ்வன் மகிமாபேட்சையா புருஷஸ்தானிய மகிமான இத்தியர்த்தா. அதாவது இவாள்லாம் அர்ணவஸ்தானிய மகிமைன்னா இவன் ஒரு புருஷன் அப்படின்ற மகிமை தான் மற்றவாளுக்கு. எத்வா அதர்வைஸ் அனந்த விபூதேஸ்தவ விபூதி ரூப மகிம சமுத்திர பிந்தவகாயிற்று. ஆனால் அனந்தமான உன்னுடைய விபூதியினுடைய மகிமை இருக்கே அதுல அது அது ஒரு சமுத்திரம்னா அதுல நாங்கள்லாம் பிந்து மாத்திரம் தான் அப்படின்னு யாரு பிரம்மா சிவகா முதலானவர்களே அவர்களே அப்படின்னா மற்றவாளை பத்தி கேட்க வேண்டாம்ன்றது கைமுத்தி நியாய சித்தம்னு ஏற்கனவே சாதிச்சார். ததே ததுக்தம் அத்விதீய ஸ்ருதி வியாக்கியான முக்கேன சம்வித் சித்தம் சம்வித் சித்தியில இத ரொம்ப அழகாக சாதிக்கிறார். அத்விதீயத்வ ஸ்ருதிக்கு வியாக்கியானம் பண்ற சாக்குல இதே யாமுனாச்சாரியர் சம்வித் சித்தியில சாதிக்கிறார். அதை இந்த இடத்துல சுவாமி தேசிகன் கோட் பண்றார். யதா சோழ நிருப சம்ராட் அத்விதீயோஸ்தி பூதலே இது தத்துல்ய நிருபதி நிவாரண பரம் வசா நத்து தத் பிரத்ய தத் புத்திர கலத்ராதி நிவாரணம் ததா சுராசுர நர பிரம்மாண்டாயுத கோட்டைய கிளேச கர்ம விபாகாத்யைர் அஸ்பிருஷ்டஸ்ய அகிலேஷிதுஹு ஞானாதி ஷாட்குண்ய நிதேஹே அசிந்திய விபவஸ்ய தாஹா விஷ்ணோர் விபூதி மகிம சமுத்திர திரப்ச விப்ருஷஹா இது பார்வோம். இது சுவாமி சுவாமி யாமுனாச்சாரியர் எடுத்து காமிக்கிறார். இந்த விஷ்ணுனுடைய விபூதின்ற மகிமை இருக்கே ஐஸ்வர்யம்ன்ற ஒரு மகிமை இருக்கே அதனுடைய சமுத்திரத்துல எல்லாரும் வெறும் பிந்துக்கள் தான் அப்படின்ற விஷயத்தை சாதிக்கிறார். அதனாலதான் அத்விதீய சப்தத்தை வியாக்கியானம் பண்ற சமயத்துல அவருக்கு பெருமாளுக்கு அத்விதீயம் இந்த மாதிரி இன்னொருத்தர் கிடையாது லோகத்துக்கு அப்படின்னு அர்த்தமே தவிர ரெண்டாவது வஸ்துவே இல்லைன்னு அத்வைத்திகள் சொல்ற அர்த்தம் கிடையாது. ஏதா அது அத நிரூபணம் பண்றதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார்.
யதா சோழநிருபசம்ராட் அத்விதி யோஸ்தி பூதலே, இந்த சோழநிருபன் இருக்கானே, இந்த சம்ராட் இருக்கானே, இந்த ராஜா இருக்கான், ராஜாதிராஜன் இருக்கானே, இவன் அத்விதீயன், இவனை போல் ஒருவன் கிடையாது என்று சொன்னால் அவனுக்கு துல்லியமான இன்னொரு நிருபதி இல்லை என்பதை சொல்லுவதில் தான் அந்த வசனத்துக்கு நோக்கமோ. அதே போன்று இந்த இடத்துல அத்விதீய சப்தத்துக்கு அந்த மாதிரி பகவான் சர்வசேத்தனா சேத்தன சரீரக்கனாக ஒருவன் கிடையாது. அவன்தான் சர்வாந்தரியாமி. அந்த சர்வாந்தரியாமியாகவும் சர்வநியமனாகவும் ஒருவன் கிடைய மோட்சப்பிரதனாகவும் ஒருவன் கிடையாது என்றுதான் தாத்பரியம். நது தத்ய தத்புத்திர கலத்ராதி நிவாரணம். அவனுக்கு அவனுக்கு அந்த சோழநிருப சம்ராட் அத்விதீயான்னு சொன்னா அவனுக்கு பசங்க இல்லை, அவனுக்கு புத்திரன் இல்லை, அதாவது கலத்திரம் இல்லை, பத்னி இல்லை, அவனுக்கு வேலைக்காரன் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இந்த சோழநிருப்பன் வந்துக்கானே அவன் அத்விதீயன் சுவாமி அப்படின்னு சொன்னா அவனை போல ஒருத்தன் இல்லைன்னு அர்த்தமே தவிர அவனுக்கு யாருமே கிடையாது, அத்விதீயனா நிக்கிறான் ஒருத்தனா தனியா அப்படின்னு அர்த்தம் எப்படி சொல்ல மாட்டோமோ அந்த மாதிரி சுராசுரநர பிரம்மாண்டாயுத கோட்டையா கிளேசகர்ம விபாகாத்யைஹி அஸ்பிருஷ்டஸ்ய அகிலேஷிதுஹு. என்ன அப்படிப்பட்ட இந்த சுராசுரால் எல்லாரும் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, எல்லாரும் இருக்கா. அத்விதீயன்னாக்க அவன் நிர்குணன்னு அர்த்தம் சொல்லக்கூடாது. சுராசுரால் நர பிரம்மாண்ட அயுத கோட்டையா பிரம்மாண்ட ஆயுதங்கள், பிரம்மாண்டம் எத்தனை இருக்குன்னே தெரியாது, அதனுடைய பத்தாயிரம் லட்சம் கணக்குல இருக்கு இல்லையா, அதனுடைய கோட்டிகள். அயுத்தத்தினுடைய அயுத்தம் எத்தனைன்னா கோட்டி அயுத்தம், அயுத்த கோட்டையாக எத்தனை கோட்டினா அயுத்த கோட்டிகள் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அதாவது எண்ணிக்கையற்ற அண்டங்கள், அண்டசராசரன். கிளேச கர்ம விபாகாத்யைஹி அஸ்பிருஷ்டஸ்ய, ரொம்ப முக்கியமான விசேஷம். நம்மள போல கிளேச கர்ம ஆதி விபாகங்கள் இருக்கே, கர்மாவுடைய விபாகங்களால ஏற்படுற கிளேசங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் யாருக்கு இல்லையோ அப்படிப்பட்ட பரமாத்மாவுடைய ஞானாதி ஷாட்குண்ய நிதேகே, ஞானசக்தி பலேஸ்வரிய வீரிய தேஜஸ் என்று சொல்லக்கூடிய ஆறு குணங்களுடைய நிறைவை உடைய ஒருவனுக்கு அசிந்திய விபவசிய, நினைக்க முடியாத நினைத்து பார்க்க முடியாத வைபவத்தை உடையவனான அந்த பெருமாளுக்கு என்ன விஷ்ணோர் விபூதி மகிம சமுத்திர திரப்த விப்ருஷா. இந்த சுராசுரநர பிரம்மாண்டாதி எல்லாம் என்ன இருக்குன்னா அதெல்லாம் ஒரு சின்ன திரப்சம், திரப்ச விப்ருஷா, என்ன சமுத்திரத்தினுடைய திரப்சம் இருக்கே, சின்ன ஒரு திவலை இருக்கே, அதனுடைய ஆயிரத்துல ஒரு பாகம் தான், அதனுடைய திவலைகள் தான், ஒரு ஒரு சொட்டு நீரனுடைய திவலைகள் தான். பிரம்மாதீனாம் சிருஷ்டியார்த்தி உபயுக்த விபூதித்வம் பக்ஷதி. அதே சமயத்துல பிரம்மாதிகளுக்கு சிருஷ்டியார்த்தி உபயுக்தமான விபூதித்வத்தையும் சொல்றது. சதிக சப்ரம்மா இத்தியாதி சாமானாதிகரண்யமபி ஸ்வரூபைத்யாதி பிரதம் சப்ரம்மா சசிவசேந்திர அப்படின்ற இடத்துல அவன் தான் பிரம்மா, அவன் தான் சிவன் இத்தியாதி சொல்றதெல்லாம் என்னன்னா சொரூபைக்கியத்துல தாத்பரியம் இல்ல. பிரம் எல்லாரும் அர்த்தம் என்ன சொல்றா, பிரம்மா சிவன் இந்திரன் எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றோம். சுவாமி பக்தர் கூட அதை சங்கிரகிக்கச்ச என்ன சாதிக்கிறார், வந்து சராஜகம் அராஜகம் ஜெகத் அசேஷ ராஜம் ததா யதாபிமத ராஜகம் ஜெகதிதம் ஜஜல்பூர் ஜடாஹா ஸ்ருதி ஒண்ணுதான் சொல்லிட்டு சரதமத்வ சித்ராங்கிதா ஸ்ருதியானது உன்னாலதான் வரத நித்திய ராஜன்பதி என்று சொல்லி உன்னாலேயே ராஜன்பதி இந்த சிருஷ்டியானதுன்னு சொல்லிட்டு ஜெகத் ராஜன்பதியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது லோகத்துல இருந்தவாள் என்ன சொன்னான்னா இந்த ராஜா இருக்கான்னு சொன்னா சராஜகம் இல்ல இல்ல ஒரு ராஜாவும் கிடையாது இந்த லோகத்துக்குன்னு சில நாஸ்திகவாதம் பண்ணான். இதெல்லாம் நம்ம இந்த இந்த வைதிக சித்தாந்தத்துக்கு வேண்டிய விரோதங்கள்லாம் ஏற்கனவே வந்து தொலைஞ்சு எல்லாம் முடிஞ்சது, மறுபடியும் ஆரம்பிக்கிறது பைத்தியம். சராஜகம் அராஜகம் புனர் அநேக ராஜம் ததா அநேக ராஜாக்கள் உண்டுன்னு ஒரு வாதம், அந்த வாதம் கிடையாதுன்னு இங்க சாதிக்கணும். அதனால சப்ரம்மா இத்தியாதி சாமானாதிகள்னா சொரூபைக்கியத்தை சொல்லல, அவர் தான் இவர் அப்படின்னு கூட. இந்து சரீர சரீரி பாவ நிபந்தனம் ஓ, அதாவது பிரம்மாதிகளுக்கும் சரீரி அந்தரியாமியா இருக்கவன் பரமாத்மான்ற தாத்பரியத்துலதான் சப்ரம்மா சசிவசேந்திரஹான்ற வாக்கியங்கள் வரும். கிஞ்ச அக்னிர்வை தேவானாம் தேவானாம் அவமஹ விஷ்ணு பரமஹா இது ஹோதாரஹா தீயர். ஹோத்ருக்கள் ஹோமம் பண்றவா ஹோதாக்கள், அவ என்ன சொல்றான்னா அக்னிதான் தேவானாம் அவமஹா, இருக்கத்திலே தேவதைகள்ல கடைசி தேவதை அக்னி, விஷ்ணுதான் மிகவும் உயர்ந்த தேவதைன்னு சொல்றார். அக்னிரமமஹா தேவதானாம் விஷ்ணு பரமஹா இது அத்வரியவஹா, அத்வரியுக்களும் இதையே சொல்றார். ததா தத் பிரம்ம ச ஆத்மா அங்கான்யன்யா தேவதாஹா இது, அந்த பிரம்மன் தான் பிரம்மன், பிரம்மம் இருக்கே அதுதான் எல்லாருக்கும் ஆத்மா, மற்ற தேவதைகள்லாம் சரீரபூத்தாள் என்று தத் பிரம்ம ச ஆத்மா அங்கான்யன்யா தேவதாஹா
சத் பிரம்ம ச ஆத்மான்னு சொல்றது பாருங்க. நம்மளே பிரதி தினம் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஏதச்ச உபபிரம்ஹிதம் ஸ்ரூய, இதையே உபபிரம்மணம் பண்ணச்சது. இத்தியாச புராண அபியாம் வேதம் சமூப பிரம்ம ஏத்துன்னு சொல்றக்க கிரமத்துல வேத வாக்கியங்களை இன்னும் வியாக்கியானம் பண்றதுக்காக வந்த புராண இத்திஹாசங்களும் என்ன சொல்றதுன்றத இந்த ஏதச்ச உபபிரம்ஹிதம், இட் இஸ் ஃபர்தர் எம்பல்லிஷ்டுன்னு அர்த்தம். ஸ்ரூயதாம் பரமம் தெய்வம் துர்விஜ்ஞேயம் மயாபிச்ச நாராயணஸ்து புருஷா விஸ்வரூபோ மகாத்யுதிஹி நாராயணஸ்ய சாங்காணி சர்வதெய்வானி சாபவன் அன்யானி சர்வதெய்வானி தஸ்ய அங்காணி மகாத்மனஹாய். எவ்வளோ அழகான வசனம். அஸ்ரூயதாம் பரமம் தெய்வம், கேளுங்கோ பரம தெய்வத்தை எதுன்னு. துர்விஜ்ஞேயம் மயாபி ச விச் கே நாட் பி ஈவன் காம்ப்ரஹெண்டட் பை மீ. நாராயணஸ்து புருஷா விஸ்வரூபோ மகாத்மி, நாராயணன் தான் புருஷ சுத்த வாச்சியன், அவன் விஸ்வரூபன். த ஹோல் யூனிவர்ஸ் இஸ் இன் ஹிஸ் ஃபார்ம். ஹீ இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீ இஸ் மேனிஃபெஸ்டட் அஸ் ஜெகத். விஸ்வரூபனாக இருக்கிறான். விஸ்வம்ன்றது என்ன? எத்தனையோ அண்டங்களை அந்தர்தாவம் பண்ணினது. விஸ்வமீனமாக நம்ம ஆரம்பிக்கலே விஸ்வம் விஷ்ணு ருபஷத்காரான் ஆரம்பிக்கச்சே விஸ்வசப்தம் தானே ஆரம்பிக்கிறது. மகாத்யுதிஹி, எல்லாம் சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற சப்தங்கள்லாம் வருது. மகாத்யுதிஹி, பெரிய ஒரு அபாரமான தேஜஸ் புஞ்சம் அது. நாராயணத்துக்கு அங்காணி சர்வ தெய்வானி சாபம், நாராயணனுடைய அங்கங்கள் தான் மற்ற தெய்வத்தை அங்காணி அந்யா தேவதாக சொன்ன விஷயத்தை அப்படியே உபபிரம்மன். அந்யானி சர்வ தெய்வானி சர்வ தெய்வானி தஸ்ய அங்காணி மகாத்மனஹான் இன்னொரு இடத்துலையும் சொல்லி அதச்ச பிரம்மாதீனாம் பகவத் விபூதி சாகர சீக்கரம். ரொம்ப அழகான சப்தத்தை போற சாகர சீக்கரம், சாகரத்தினுடைய ஒரு சீக்கரம்ன்ற சப்தம் தான் பிந்துன்ற அர்த்தம். மகிமார்ந்த விப்ருட்டுன்ற சப்தத்தினால எதை சொன்னாரோ அது சீக்கரம்ன்ற சப்தம். பிரம்மாதீனாம் பகவத் விபூதி சாகரம் இருக்கே அவனுடைய சீக்கரம். சுவாமி தேசிகனா அல்லிட்ரேஷன்ல எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்றாரு. அவர் காவியங்கள்ல பண்றாரு, நிறைய இடங்கள்ல வாக்கிய ரச்சனையிலேயே பண்ணி காமிக்கிறார். பகவத் விபூதியினுடைய சாகரத்தினுடைய சீக்கரம், சீக்கரம்னா என்ன அர்த்தம்னா அதனுடைய திவலைகள் சித்தமிக்கு. சோ சுவாமி அவர் என்ன சாதிச்சாரோ அந்த விஷயம் மொத்தத்தையும் வியாக்கியானத்துல அற்புதமாக சுவாமி தேசிகன் காமிச்சு அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தை நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்கார். இப்படியாக ரெண்டு மூணு உபன்யாசமாக இதே விஷயம்தான் போயிருக்கு. இனிமே தான் 12th ஸ்லோகம் நம்ம ஆரம்பிக்கணும். ஸ்வாபாவிகா நவதிகா என்று சொல்ற அந்த ஸ்லோகத்தை மறுபடியும் சேவிக்கிறேன். ஸ்வாபாவிகா நவதிகாதிசயேசி திருத்வம் நாராயண த்வை நாராயணே த்வை நமிருஷ்யதி நாதார்த்தம் த்வை நமிருஷ்யதி வைதிக நாராயணன் சம்போதன மாமச்சுக்கோ பிரம்மா சிவ சதமக பரமஸ்வராடித்யேபியஸ்ய மஹிமார்ணவ விப்ருஷஸ்தே என்பதாக அடுத்த ஸ்லோகமானது. வெறுமன் அடுத்த ஸ்லோகத்தையும் சொல்லி நம்ம இன்னைக்கு வைக்கலாம். கஸ்ரீ ஸ்ரீயா பரமசத்வ சமாஸ்ரய புண்டரீகநயனா புருஷோத்தம கத்யாயுதாயுதசதைக கலாம்சகாம்சே விஸ்வம் விசித்ரசிதசித் பிரவிபாக வ்ருத்தம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.